ஏன் எல்லா பூஜையிலையும் கங்கை நீர் எடுத்துட்டு வாங்க, காவிரி நீர் எடுத்துட்டு வாங்க, அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்றாருன்னு புரியுதா? ஏன் மண்ணில் போய் புற்று மண்ணை எடுத்துருவாங்க, யானை மண்ணை எடுத்துட்டு வாங்க, கோமியத்தை தெளிங்க அப்படின்னு சொல்றேன்றது புரியுதா? அப்ப நம்ம பண்ணக்கூடிய அத்தனையும் எதை பலப்படுத்த, அப்ப நம்மளுடைய மனம் அதுக்கு சம்மதிக்காம நம்ம அந்த ஒரு விஷயத்தை பண்ணா அது நடக்குமா? ஒரு சின்ன விஷயம், ஒருத்தருக்கு திருமணத்திலேயே விருப்பம் இல்லை. எப்படி இல்லை? திருமணத்திலே விருப்பம் இல்லை. ஆனால் அந்த அம்மா ஜாதகத்தை கொண்டு வந்து போட்டு அழுவோ அழுன்னு அழுவாங்க. என் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி கல்யாணம் நடக்கணும். ஆனால் திருமணம் என்பது அம்மா மனது சம்பந்தப்பட்டதா, குழந்தை மனது சம்பந்தப்பட்டதா? அந்த மனதுக்கு தகுந்த மாதிரி தானே அதோடைய உடம்பும் அதோடைய உணர்ச்சியும் இருக்கும். ஒருவேளை அந்த உடம்புல மனசுக்கு தகுந்த மாதிரியே உணர்ச்சி இல்லைன்னா அந்த குழந்தை திருமணம் பண்ணி சரியா இருக்குமா? இப்ப நீங்க எதையோ பண்ணி திருமணம் சரி போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, எங்கேயோ போய் ஏதோ ஒரு விதத்துல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க. அந்த மனசு உடம்பு திரும்ப அந்த பொண்ணு கூட சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த இடத்துல ஒவ்வொருவர் செய்யக்கூடிய பரிகாரமும் அவருடைய மனம் ஒத்துழைப்பு இல்லாமல் செய்யும் பொழுது அது வேஸ்ட். இந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வாரம் தோறும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அந்த பிள்ளைங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வரல. பொய்யா சொல்ல முடியும், நீ இதை பண்ணுமா அதை பண்ணுமா சரியாயிடும்னு சொல்ல? உங்களை இல்லை, உங்களுக்கு பின்னாடி. சரியா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிகாரம் என்பது யாருக்காக செய்கின்றோமோ அவருடைய மனமும் உடலும் அதில் ஒன்றிணையவில்லை என்றால் அந்த பரிகாரத்தால் நீங்கள் என்ன செய்தாலும் அது வேஸ்ட். இப்ப பரிகாரத்துல திரும்ப அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு இதுக்கப்புறம் நினைக்கிறேன். ஒரு பெண் கணவனுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் பலிக்கும், ஏன்னா அது வந்து இரு உயிர் ஒரு உடம்பாகிறது. புரியுதா? ஒரு கணவன் மனைவி வந்து இரு உடம்பு தான், ஆனா அது ரெண்டும் இணைஞ்சு ஒரு உயிர் ஆகிறதுனால கணவனுக்காக ஒரு பெண் என்ன வேண்டுனாலும் நடக்கும். பிள்ளைகள்லாம் சும்மா கதை, பிள்ளைகள்லாம் என்ன கதை? சும்மா கதை. அதனால இதுக்கப்புறம் தயவு செய்து யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, பரிகாரம் என்பது அவரவர் செய்தால்தான் பலிக்கும் என்பதில் முதல்ல தெளிவடைய வேண்டும். அதுக்கு தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு வரேன். இப்போ சௌந்தரிய லகரி அபிராமி அந்தாதி நீங்கள் பாடுறீங்கன்னா யார் பாடுகிறாரோ அவருக்குத்தான் பலன். யார் பாடுகிறாரோ அவருக்குத்தான் பலன். ஏன் அபிராமி அந்தாதியை தொட்டு இருக்கோம்? அந்த அம்பிகை எப்படியெல்லாம் விதின்னு ஒன்று இருந்தால் மதியால் மாற்ற முடியும் நம்ம நம்புகிறோமோ அதை செய்து காட்டியவள். அதனால் அவள் எந்த வார்த்தைகள் அபிராமி பட்டர் சொல்லி உதித்தாலோ அதே மேம்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லுகின்ற பொழுதும் அந்த அம்பிகை நிச்சயமாக நமக்கு எந்திரபூர்வமாக எழுந்து நமக்கு உதவி செய்வாள் என்பதில் எவ்வித மாற்றுக்கருத்தும் இல்லை. சொல்ல போகணும்னா ஒரு மனிதனுடைய பிறப்புறுப்பு பிரச்சனைக்கு கூட பதிகம் இருக்கு. ஏன்னா ஒரு தாம்பத்தியம் என்பது உடலும் உணர்வும் சம்பந்தப்பட்டது, அது அந்த மனுஷன் ஒத்து வரலன்னா சரி வராது. ஆனா அந்த மனநிலை கூட மாறுவதற்குன்னு பதிகம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்ப அபிராமி பட்டர் எப்படி? ஏன்னா கலியுகத்துல அது நடக்கும். கலியுகத்துல சாப்பாடு கண்ணா பண்ணனு ஆயிடுச்சு இல்ல, ஆயிடுச்சா இல்லையா? கலியுகத்துல எந்த ஜீவராசியுமே நமக்கு இன்னைக்கு இயற்கை கருத்தரித்தல் முறை இருக்குதா? சுகப்பிரசவம் நடக்குதா? இன்னைக்கு சுகப்பிரசவம் நடக்கிற ஹாஸ்பிட்டலை பார்த்தாதான் ஆச்சரியம். இயற்கையாக கருத்தரித்து குழந்தை வந்ததை பார்த்தாதான் ஆச்சரியம். அப்போ அது எல்லாம் கூட கலியுகத்தில் நடக்கும் அப்படின்றதை யூகித்து அபிராமி பட்டர் என்ன பண்ணியிருக்காரு? எழுதியிருக்கார். மலடு நீங்க, ஆண்மை குறைவு நீங்க, தரித்திரம் நீங்க, நினைத்தது எல்லாம் நடக்க, நல்ல துணிகள் கிடைக்கிறதுக்கு முத கொண்டு எழுதியிருக்கார். நல்ல துணிகள் கிடைக்க, இப்படி எல்லாத்துக்குமே அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளுடைய ஒரு மனிதனுடைய மன அலைகள் எப்படியெல்லாம் இருக்குன்றது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அதை நம்ம படிக்கும்பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்கலாம். அப்போ அந்த சந்திரனுக்கு தீங்கான விஷயம் ஒரு வீட்டில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனால் தீங்கான விஷயந்தான் கழிவறை. தீங்கான விஷயந்தான் என்ன? கழிவறை. அப்போ கழிவறை நம்ம வீட்டுக்கு ஒரு ரூமுக்கு ஒன்று இருக்கும் பொழுது முதல்ல நம்மளை கிளீன் பண்ணணுமா, கழிவறையை கிளீன் பண்ணணுமா? அது மாறி போயிடுச்சுன்னா
நீங்கள் என்ன வீட்டில் பூஜை செய்தாலும் அது தோஷம்தான். இன்னைக்கு நோய் அட்ஜஸ்ட், யார் வீட்லையுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹெல்த்தாக தான் இருக்கும். டேப்லெட்டே போடலன்னு உங்களால் ஒருத்தரால் சொல்ல முடியுமா? தைராய்டுனா என்னன்னு முதல்ல தெரியுமா? யூட்ரஸ் ப்ராப்ளம்னா என்னன்னு முதல்ல தெரியுமா? கர்ப்பப்பை இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம எடுத்திருக்கோம்? தைராய்டு எத்தனை பேருக்கு குறையாம இருக்கு? எல்லாம் மனம் செய்கிற வேலை. எல்லாம் எது செய்கிற வேலை? மனம் செய்கிற வேலை. அதனால அதுக்கு இருக்குது, அதுக்கு பதிகம் இருக்கு. தைராய்டுக்கு பதிகம் கொடுத்துருக்காரு. தைராய்டு இப்போ வந்தது ஒரு 20 வருஷமா, அதுக்கும் பதிகம் கொடுத்துருக்காரு. அதனால இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை நீங்கள் பாடலாக படிக்கக்கூடாது, உணர்ந்து உணர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். எப்படி பேசணும்? உணர்ந்து உணர்ந்து பேசிக்கிட்டே இருந்து, உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் சந்திரன் நீச்சமாகும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் உச்சப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களை விட சிறந்த இறைபக்தி உடையவரும் இல்லற பக்தி உடையவரும் யாரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இனிமேல் தெல்லாம் புரிஞ்சுப்பீங்களா? யாராவது என்கிட்ட பரிகாரம் அவங்களுக்காக நான் தான் பண்ணணும், கோவிலுக்கு அவர் வரமாட்டாருன்ட்டு கேட்பீங்களா? அப்படி கேட்டீங்கன்னா நான் உங்களை முட்டாளாக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது இல்லை. உண்மைதானே? நீங்கள் ஒரு நாளைக்கு 300-330 பேரும் அதே கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதுக்கு தகுந்த மாதிரி தானே எங்களை மாற்றிப்போம். ஏன்னா அப்படி சொல்லிட்டேன்னா, இவர் ஒன்றுமே இல்லை, மற்ற ஜோசியர் அப்படி சொல்கிறாரு, இவர் என்ன சும்மா உள்ளதையே வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு மனிதன் மனம் குரங்கு போல அது தாவும். ஒன்று இங்கே கிடைக்கலன்னா இன்னொன்று இடத்துல கிடைக்கும்ன்றது அதற்கு நம்பிக்கை. அதனால என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, அப்படி வந்து திங்க் பண்ணக்கூடாது. புரியுதுங்களாமா? இப்போ அபிராமி அந்தாதினா என்ன, சௌந்தரிய லகரி ஏன் வழங்கப்பட்டது, அம்பிகை வந்து இருவர் முன் ஏன் எழுந்தருளினார்கள், அவர்கள் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்கள், அதை பாராயணம் செய்யும் பொழுது நம் உடலிலும் மனதிலும் இந்த ஜென்மத்தில் என்ன மாற்றம் நடக்க போறதுன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சா? அப்ப நமக்கு பிரச்சனை இருக்குன்னா, எந்த பிரச்சனை இருக்கோ அதன் வழியில் நமக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம்.